சார் வழி விட்டுருங்க சார், வை வை வரோண்ணா வரோண்ணா. வழி விடுங்கடா, வழி விடுங்க, அவர் போட்டுட்டாரு, அவர் போன வழி விடுங்க, அப்படியே போ சார், வாங்க வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க சார், வழி விடுங்க. வயிறு விடுறா, வயிறு லூஸ் விடுறான், லூஸ் விடுறான், லூஸ் விடுறான். இது உண்மைக்கா? ஹலோ, எல்லாம் ரெடினா சொல்லுங்க, சத்தம் போட்டு இருக்காதீங்க. எல்லாம் ரெடியா மீடியா? தலைவா என்ன தலைவா பண்றீங்க? தலைவா மைக் சரியா, ஒரு இடத்த மைக் வச்சு விட்டுங்க தலைவா. நீ வயிற பிடிச்சி எங்க இழுக்கிறாங்க? எல்லாரும் மைக் மாத்தினாச்சு, எல்லாருமே மைக் வச்சிருக்கிறாங்க. வேதனையான நிகழ்வு, துக்கமான ஒரு நிகழ்வு. நிறைவுகள் தெரிஞ்ச உடனே எல்லாரும் அதிர்ச்சி, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்றது தெரியும். இருந்தாலும் ரொம்ப உயிருக்கு வந்து எப்படியும் வந்து நல்லாயிடுவார், குணமாயிடுவான்ற அளவுக்கு வந்து மீனா அவர்கள் வந்து தொடர்ந்து வெறும் நண்பர்கள் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி வந்து எப்படியாச்சும் வந்து ஃபைட் பண்ணி போராடி அவர் உயிர் வைக்க வேண்டும்ன்ற ஒரு இடத்தில் அவர் போராடி கொண்டிருக்கிறதா எனக்கு தெரியும். நண்பர்களாக இறைவன் அருள் எல்லாம் இருந்து எப்படியும் குணமாயிடுவார்ன்ற நம்பிக்கையில் எல்லாருமே இருந்தோம். நேற்று மரணம் அடைந்திருக்கிற செய்தி கேட்கும்போது உண்மையிலே அதிர்ச்சிக்குள்ளானோம், வேதனைக்குள்ளானோம். வந்து மிகப்பெரிய இழப்பு மீனா அவர்களை பொறுத்தவரை, மிகப்பெரிய இழப்பு குடும்பத்தார், மிகப்பெரிய இழப்பு. தந்தையார் இருந்த பிறகு தந்தையார் ஸ்தானத்திலிருந்து இந்த குடும்பத்தையே வழிநடத்த அவர் கூட வந்து சாலை வந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு பலமாக அந்த குடும்பத்தில் அவரும் இன்று இல்லை என்று சொல்லும்போது ரொம்ப சோகமாக இருக்குது. சில கலைஞருக்கு மட்டுமல்ல, சகோதரிக்கு குடும்பத்தை நினைத்து பார்க்கும்போது வேதனையாக இருக்கிற குடும்பத்திற்கு அந்த இரங்கலை தெரிவிக்க வேண்டும். மனைவி அவர்கள் வர இடங்களை அவர்கள் வந்து கோவிடால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், அவங்க வந்திருப்பாங்க. ஆன்மா சாந்தி அடைய இரங்கலை, மீனாவுக்கு வந்து தைரியத்தையும் இனி வாழ்க்கையில் குழந்தைக்கு பாதுகாத்து சிறப்பாக அவர் இன்று முன்பு மாதிரி குடும்பத்தை பயணிக்கிறது நண்பர்கள் எல்லாம் இருக்கின்றோம் சொல்லி அந்த வேதனையை நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம்.